உள்ளே போனோன்னு பார்த்தா அந்த பாடி அப்படி குப்புற கவுந்து கிடந்துருச்சு. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. வெளியில் இருந்த பசங்க வந்து 7 மணிக்கு வரைக்கும் பார்த்துட்டு தாத்தா வரலனவே அழ ஆரம்பித்தாங்க. நிறைய ட்ரை பண்ணாங்க, மாதிரி ஒருத்தர் விழுந்துட்டாரு அந்த இடத்துல எல்லாரும் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ சாதாவாக வீட்டிலேருந்து போன பார்க்க போனவர் தான் இவர் இறங்கியிருக்காரு. இதுக்குள்ளே இறங்கிட்டாக்க என்னோடய ஃபேமிலிக்கு நாளைக்கு சப்போர்ட் பண்ணோன்ட்டு எழுதி வாங்க, அதில் கூட அவர் சைன் பண்ணலன்னு சொன்னாங்க. ஒரு லாரிக்கு சேஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ கயிறுங்க இறங்குச்சான். தம் பிடிச்சி உள்ள வரைக்கும் போயிட்டாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தா அந்த பாடி அப்படி குப்புற கவுந்து கிடந்துருச்சு. சரி, போயிட்டு நம்ம பாடி இருக்குன்னு போய் சொன்னால் எதனா ஒரு அடையாளம் காட்டணும்ன்ட்டு இடுப்பில் கோல்டு அண்ணா கயிறு போட்டிருந்தார். மேலே வந்து காட்டிட்டு பாடி இருக்கு, நம்ம உயிரோட எங்கப்பா வந்திருக்காருன்னே எங்களுக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஏற்படுத்தின தாக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த உண்மையான சம்பவம் வந்து நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 1950 வந்துட்டு இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கிறது அப்படின்னு இப்போ சமீபத்தில் நாங்கள் பல செய்திகளில் கேட்குறோம். செண்பக நாடார் என்பவரை வந்து அந்த குகையில் விழுந்ததாகவும், அவர் வந்து குப்புசாமி நாயுடு என்பவர் அவருடைய உடலை மீட்டதாகவும் வந்து நிறைய செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ குப்புசாமி நாயுடு யார், செண்பக நாடார் யார், என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குப்புசாமி நாயுடுவோடைய மகள் திரு ராஜாமணி அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை, அது சம்மந்தமான பல விஷயங்கள் வந்து பேசு பொருள் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஒரு விஷயம்தான் 1950களில் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த செண்பக நாடார் என்பவருடைய உடலை வந்து குப்புசாமி நாயுடு அவர்கள் மீட்டதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் அவங்களுடைய மகள்னு தெரிஞ்சுக்கிட்டது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் ரியல் டைமாக இப்போ தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, அப்போ உங்களுக்கு எத்தனை வயது, என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? 1955 May 13 அப்போ வந்து எனக்கு 8 வயசு. அப்பா வீட்டிலேருந்து சாதாவாக தான் போனாங்க. அப்பா வந்து அந்த ஊரில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கியம் மிக்கவர், ஒரு எஸ்டேட் வச்சுருந்தாங்க, நிலங்க வச்சுருந்தாங்க, லாரி மாடுங்க அது மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர். அவர் சாதாவாக வீட்டை விட்டு கிளம்பி போனார். ஆனால் அது ஒரு 2-3 மணி நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஊரில், மாதிரி ஒருத்தர் விழுந்துட்டார் அந்த இடத்துல எல்லோரும் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. செண்பக நாடான்றவர் வந்து திண்டுக்கல்ன்ற ஊர்லேருந்து வரவர், அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். பேர குழந்தைங்களை கூட்டிகிட்டு அங்கே போ வருஷம் வருவாராம். அங்கே வந்துட்டு அந்த குகைகிட்ட நின்று ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி ஒன்று எடுத்து போட்டால் அது எவ்வளோ நேரம் உருண்டு ஓடுதுன்ட்டு டைம் பார்ப்பாராம், வாட்ச் பண்ணிட்டு போவான். ஒவ்வொரு வருஷமும் இதை அவர் பண்ணிகிட்ருப்பார் போல இருக்கு. அதே மாதிரி அந்த வருஷமும் பண்ணிட்டு திரும்பும்போது அவருக்கு கால் ஸ்லிப் ஆகிடுச்சு உள்ளவன. அது வந்து வெளியில் தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. வெளியில் இருந்த பசங்க வந்து 7 மணிக்கு வரைக்கும் பார்த்துட்டு தாத்தா வரலனவே அழ ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த வழியாக வேலைக்கு போனவங்க வந்து என்னன்னு கேட்க விட்டு தாத்தா இந்த பக்கம் போனாங்க காணானவே. அதுக்கப்புறம் தேனா நைட் ஆகி போச்சு. காலையில் பார்க்கும்போது அந்த சறுக்கனை காலடி தடத்தை வச்சு இவர் உள்ளே விழுந்துட்டாருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணாங்க. அப்போ சாதாவாக வீட்டிலேருந்து போன பார்க்க போனவர் தான், அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. சாதாவாக பார்க்க போனவர் தான். நிறைய பேர் ஏறி ஏறி இறங்கவே முத்துராமலிங்க தேவன் ஒருத்தர் அவரும் ஏறி இறங்கிட்டார். முடியலான்ட்டு வந்துட்டாங்க. சரி, என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் இறங்கியிருக்காரு. இவர் இறங்கினவரும் கொஞ்சம் தம் பிடிச்சி உள்ள வரைக்கும் போயிட்டாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தா அந்த பாடி அப்படியே குப்புற கவுந்து கிடந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு இங்கே மேலே சிக்னல் கொடுக்கறதுக்கு ஏதோ கயிறு அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. இவங்கள ஒரு கயிறில் கட்டிட்டு சிக்னலுக்கு ஒரு கயிறு அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி, போயிட்டு நம்ம பாடி இருக்குன்னு போய் சொன்னால் எதனா ஒரு அடையாளம் காட்டணுன்ட்டு அவர் இடுப்பில் கோல்டு அண்ணா கயிறு போட்டிருந்தார். அது பஸ்ஸு பேனா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வந்து காட்டிட்டு பாடி இருக்குது நம்ம இது பண்ணிக்கலான்னு. அப்புறம் 2-3 ஹவர்ஸ் உட்கார வச்சுருந்துட்டு அவருக்கு தண்ணின்னு குடிக்க வச்சுட்டு அப்புறமா இவரை கட்டி விட்டு மல் துணி கயிறு இதெல்லாம் அந்த இறங்கின லாரி ஒரு லாரிக்கு
சேஃப் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கயிறுங்க இறங்குச்சோம், இறக்கி போட்டு அதில் வந்து அவரை தூக்கி படுக்க வச்சு கட்டிட்டு கூட யாரோ ஒருத்தர் இறங்கினாங்க. எனக்கு பேர் ஞாபகம் கிடையாது, ஏன்னா சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ தெரியல. பட் அவரும் நடுப்புற நின்றுட்டு இருந்திருக்காரு. பட் கட்டி மேலே தூக்கிட்டு பின்னாடி தான் இவங்க வராங்க, ஏன்னா நடுப்புற வந்து அறந்துருச்சுன்னா கீழே விழுந்தால் திரும்ப இறங்கணும்னுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பாடியை. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இவர் உயிரோட எங்கப்பா வந்திருக்காருனே எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் எல்லோரும் வந்து சொல்லும் போலாம் ரொம்ப வீடே ஒரு அமக்கலம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப ஆக்சுவலி கேட்கவே பயமாக இருக்குது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு அப்போவே உங்ககிட்ட அதை சொல்லியிருக்காங்க? இல்லை, அப்போ வந்து எனக்கு அவ்வளோ தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் அப்பா எல்லோரும் அழகிறத பார்த்துட்டு நானும் அழுதுட்டேன், அவ்வளோதான் தெரியும். பட் அப்புறம் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ இந்த 12 வயசு வரைக்கும் வருதில்ல, அப்போ எல்லாரும் இந்த கதையை சொல்லும் போது நல்லா மனசில் பதிஞ்சு போச்சு அந்த கதை. இப்போ எங்களுக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து நண்பரோ நண்பருக்காக போய் இவர் காப்பாற்ற? நண்பர்லாம் கிடையாது, நண்பர்லாம் கிடையாது. அந்த இடத்துல எல்லாரையும் போல் பார்க்க போனவர் தான். சரி, எல்லாரும் இறங்கி பார்க்குறாங்களே, நம்மளும் போய் பார்க்கலாம்னா இவர் கொஞ்சம் போல்டாக தைரியமாக வெளியில எல்லாரும் இதுக்குள்ளே இறங்கிட்டாக்க என்னோட ஃபேமிலிக்கு நாளைக்கு சப்போர்ட் பண்ணோன்ட்டு எழுதிவாங்க. அதுல கூட அவர் சைன் பண்ணலன்னு சொன்னாங்க. அந்த பேப்பர்ல கூட அவர் சைன் பண்ணாம தான் இறங்கினாரு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு எல்லாரும் அங்க இருந்தவங்க பேசினதுதான் தெரியும். அந்த மாதிரி நீங்க கொடைக்கானல்ல தான் இருந்தீங்களா? ஆமா, பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே அங்கதான். உங்களுக்கு அந்த குகையை பத்தி தெரியுங்களா? தெரியும். அது முன்ன வந்து பில்லராக்ஸ் அது பேரு. இந்த குணா படம் எடுத்ததுக்கு அப்புறம் அது குணா கேவ்னு வந்துச்சு. ஆமா. சோ அந்த பள்ளம் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? அப்ப இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு இருக்குன்றதுனால நல்லா தெரியும். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்பா எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு என்ன கூட்டிட்டு போய் காட்டினாங்க. கூட்டிட்டு நான் கேட்டேன் பார்க்கணும்னுட்டு. அப்புறம் ஒரு நாள் கார் அரேஞ்ச் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் இறக்கி ரொம்ப தூரத்துலேருந்து காட்டினார். ஆ, கேட்டேன் கிட்ட போய் பார்க்கலாமான்ட்டு. அப்போ கூட என்னை கிண்டல் பண்ணார் அப்பா. இப்போ அவங்களுக்கு பேர பசங்க கத்துனாங்க, இப்போ நான் போய் விழுந்துட்டேன்னா நீ தான் இங்கே கத்திட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கு, இல்லைப்பா நானும் உங்கள் கூடவே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு அந்த ஒரு கூட்டிட்டு போய் காட்டினாங்க எல்லாம். உள்ள எப்படி இருந்ததுன்னு சொன்னது? ஒரே வவ்வாலு, ஒட்டணைங்க தொங்குறது, இருட்டு, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ், காத்து வசதி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரேர் அவர் வெளியில வந்தது. இப்போ நம்மளுக்கு நிறைய அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஆனாலுமே குழிக்குள்ள இருந்தவங்களை காப்பாற்ற முடியலங்கிறது ஒரு பிரச்சனை. ஆமா, அப்ப ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல, வெறும் கயிறை மட்டும் நம்பி கீழே கயிறு மட்டும் தான் நம்பி இறங்கினாங்க. ஆமா, பெரிய கயிறுங்களை நம்பி மட்டும்தான் இறங்கினாங்க, வேற எதுவும் கிடையாது. உள்ள வந்து இருட்டா இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தினாங்க அவங்க வந்து? அப்ப ஏன்னா அந்த லாந்த டார்ச் இந்த மாதிரிதான் கட்டி விட்டுருக்கோம், வேற வழி கிடையாது. இல்ல, அது இது காடுக்குள்ள அடர்ந்த காடு, எலக்ட்ரிசிட்டிலாம் அவ்வளோவா இல்லாத காலம், இந்த மாதிரி லைட்ஸ் எதனா தான் கட்டி அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ நிறைய ரிசர்ச் மாதிரி போயிட்டு இருக்கு, அது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், ஜிக்ஸாக்கா இருக்குமா, நேரா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய ரிசர்ச். அது வெளியில இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் தெரியும், பக்கத்துல 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 ஒரு 3-4 குகைங்க ஸ்ட்ரைட்டா தான் தெரியும். உள்ள வந்துட்டு எப்படி இருக்கும்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கு, ஜிக்ஸாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விழுந்தோன்னா ஸ்ட்ரைட்டா தான், ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் தான், ஓரளவுக்கு நேராக ஸ்ட்ரைட்டு தான், வளைஞ்சு வளைஞ்செல்லாம் கிடையாது. வளைஞ்சு வளைஞ்சுனாக்கா எந்த கயிறுங்களும் உங்களை போட்டு இது பண்ண முடியாது, இல்லை ஸ்ட்ரைட்டு தான், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க வாய்ப்பு. இப்போ எங்கே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க உடலை அப்படிங்கிறத சொன்னாங்களா? கடைசி வரைக்கும் போய் விழுந்தது தான், நடுப்புறையெல்லாம் எங்கேயும் மாட்டல. கடைசியில் போயிட்டு அப்படியே குப்புற பாடி கிடந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் வந்து குப்புற கிடந்தது தான். ஆமாம். வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்துட்டு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போய் சமாதானம் பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு அழுதிங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அம்மா கிட்ட உட்காந்து ஏதாவது கதை சொன்னாங்களா அதை பற்றி? ஆ, எல்லாம் ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு யாருமே ஒரு நான் ஒரு வாரம் டிஸ்டர்ப் பண்ணலன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஆஃபீஸில் இருந்தவங்க ஆஃபீஸர்ஸ் அவங்க இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பேசி முடித்ததுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அவர்கிட்ட பேச டைம் கிடச்சிச்சு. அப்படியே உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ உட்காந்து எல்லா கதையும் அம்மா அழுதுட்டே கேட்பாங்க, எங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் இறங்கிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்லுவார்,
எப்படியோ ஒன்று நம்ம உயிரோடு வரணும்னா வந்திருக்க போகிறோம், இல்லை அப்படியே போகணும்னா போக வேண்டியதுதான். இதில் ரொம்ப தைரியம், பயங்கரமான தைரியம். என்ன சொன்னாங்க அந்த உள்ளே இறங்குறப்ப, எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அது மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? இல்லை, அது நாங்கள் கேட்டேன், உங்களுக்கு பயமாகவே இல்லையான்ட்டு. பயமாக இருந்திருந்தா நான் இறங்கியே இருக்க மாட்டேன்லப்பா. அந்த தைரியம், இறங்க முடியலன்றாங்களே, அதில் என்ன தான் இருக்குது பார்க்கலான்ட்டு தான் இறங்கினேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் பயந்துருந்தா நான் இறங்கியிருக்க முடியாது. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய படிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இந்திய செலவுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிருந்திருக்கும் செலவு. அது செலவு பண்ணாங்க, அது பண்ணது பண்ணாது அது அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். அதாவது பண்ணியிருக்கலாம் ஓரளவுக்கு, எதனா ஒன்று அந்த லாரிங்க கயிறு அது எதுன்னு, பட் இவரு எதுவுமே வாங்கிக்கல. இவங்களுக்கும் எதுவும் கவரில் போட்டு கையில் வச்சுருந்தாங்க, பட் வாங்க மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு நான் அதை வாங்கினேன்னா நான் கூலி வேலை செஞ்ச மாதிரி ஆகிடும். எங்கள் அப்பாவுக்கு நான் எப்படி பார்ப்பனோ, அவருக்கு எதனா ஒன்றுனா நான் எப்படி இறங்கி எடுத்துருப்பனோ, அதே மாதிரி தான் நான் எடுத்தனக்கோசரம் நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் பண்ணலான்ட்டாங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தாங்க. அதோட சரி, நிச்சயமா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து தான் அப்பா. ஆமாம், அப்பா இறக்கும்போது 60வது வருஷம், இவரு 55 நடந்தது, அவர் இறந்தும்போது 60 வருஷம். வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட்னால அவருக்கு எதுவும் உடல் உபாதைகள் ஏற்பட்டதா? அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த பயம்ன்றது கொஞ்சம் இருக்கும்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதனாலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 5 வருஷம் இருந்தாங்கல்ல அதுக்கப்புறம். இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உடல் உபாதைகள் அப்படின்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா? இல்லை, அப்பாவுக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லாவே இருந்தாங்க. ஒரே நாள் ஜுரம் வந்துச்சு, இறந்துட்டாங்க. அடிக்கடி உடஞ்சி, அவன் நார்மலாக எப்பவும் போல பெருமாள் மலையில் ஒரு எஸ்டேட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போவார் வருவார், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. லாரி வச்சுருந்தாங்க, வீட்டில் நிறைய காய்கறி தோட்டங்க, அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தார். உடம்பு சரியில்லைன்னு படுத்ததெல்லாம் கிடையாது. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த இடத்துல போய் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? அதான் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கோம், ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நிறைய தரம் போயிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்து கிட்ட போய் பார்க்க முடியாது. கொஞ்சம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு வேலி மாதிரி போட்டாங்க. ஆமா, இப்பெல்லாம் போக முடியாது, தூரம் நின்னு பார்த்து நிறைய தரம் போயிருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கீங்களா, நான் உள்ள வரைக்கும், ஐ மீன் பக்கத்துல வரைக்கும் போய் பாத்துருக்கேன் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்களா? பக்கத்துல வரைக்கும் இல்ல, கொஞ்சம் அப்பா கூட்டிட்டு போல இல்ல, நான் கேட்டது எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இப்ப அலோவ் பண்றாங்களா? இப்ப அதுவும் கிடையாது, அது கிடையாது, ரோட்ல தான் நின்று பாக்கலாம். சோ இந்த குணா படம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம்? குணா படம் வந்ததுக்கு செண்பகனோட பேரே வரல. இல்ல, குணா படம் அது என்னென்னா படமெல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால் அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. செண்பகநாடான்ற ஒருத்தர் இப்போ வெளில வந்ததுனால தான் இவரோட பேர் இப்போ வெளில வருது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குப்புசாமி அவர்களோட பேர் தான் வெளியில் வந்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவர் தான் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்கிறப்ப அவர் யாருன்னு தான் தெரியும். நிச்சயமாக இப்போ குணா படத்துலேயே அந்த குணா படத்துக்கு அப்புறம் தான் குணா குகைன்னு அது மாறிச்சு. ஆமாம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு வேற ஒரு பேர் இருந்தது, இப்போ வந்து குணா குகைன்னு மாறி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் அதுக்கப்புறம் நிறைய பேர் போய் அதை பார்த்தாங்க. அப்ப கூட உங்களுக்கு அதை போய் பார்க்கணும், அதை பத்தி ஏன்னா அப்ப எந்த இந்த பேரே வரலையே, இந்த செண்பகநாடர் பேரும் வரல, இல்ல அந்த படத்தோட இது வந்து அதுல உள்ள விழுந்து இறந்து ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்ற போனாங்க அப்படி, இப்போ அந்த வச்சுக்கு படம் வரப்பட்டு தான் இப்போ இது மெயினாக வந்துட்டு இருக்கு. படம் பார்த்துட்டீங்களா நீங்கள்? ஏன்னா படமெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, சினிமாவுக்கு போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். இப்போ அந்த படத்தோட தாக்கம் தான் இப்போ பசங்க பார்த்துட்டு வராங்கல்ல வீட்டில், எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. இது இப்போதான் வந்து வெளியில் தெரியுதா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்களா? எல்லாத்துக்குமே தெரியும், நான் பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், எங்கள் அப்பா என்ன இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, இதெல்லாம் குகையிலெல்லாம் இறங்கி எடுத்திருக்காங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும். எனக்கு 4 பொண்ணு 1 பையன் 5 பேர், எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும். இந்த படம்ங்கிறதெல்லாம் தவிர்த்து செண்பகநாடர் அவர்களுக்கு அங்கே ஒரு நினைவு தூண் மாதிரி வச்சு அவரோட பேர் எழுதியிருந்தாங்க. அப்பா பேர் இல்லையே, அப்பா பேர் வந்து அப்பா வந்து இறந்த உடனே ஒரு தகரம் போர்டு மாதிரி மாட்டி மாட்டியிருந்தாங்க. அது அவங்க மாட்டினாங்களா யார் மாட்டினாங்க அது தெரியாது, ஆனால் பேர் மாட்டியிருந்துச்சு. 15-20 வருஷம் கழிச்சு அந்த பேர் அப்படியே போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க கட்டை விட்டு அவங்க போட்டுக்கலாம். இல்லை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சமாதி மாதிரி அமைத்து அவங்களோட பேர் வந்து இருந்தது, செண்பகநாடர் அவர்களோட பேர் இருந்தது.
ஆனா அப்பா பேர் இல்லங்கற வருத்தம் இருக்கு. அவங்க சமாதினும் போது அவங்க பேரை மட்டும் கட்டிட்டாங்க போல இருக்கு. இல்ல உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நான் அது இப்பதான் கேள்விப்படுறேன். ஏன்னா நான் பார்த்தபோது அங்க ஒரு சின்ன போர்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அப்ப பாத்துட்டு வந்ததோட சரி, நான் இப்ப போய் 25 இயர்ஸ் ஆச்சு அங்க போகல. ஏன்னா இப்போ ஹீரோவா கொண்டாடப்படுறது வந்து அந்த படத்துல வந்து குட்டா அவர் தான் போய் காப்பாத்துவாரு. ஸோ அவர் தான் வந்து இப்போ ஹீரோவா எல்லாரும் பாக்குறாங்கிறப்ப அப்பா வந்து எல்லாரும் ஹீரோவா பாத்துருக்க வேண்டிய தருணமா இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன பண்றது? ஏன்னா அப்ப வந்து மீடியா கிடையாது வெளியில சொல்றதுக்கு. அப்ப என்ன ஃபேமஸ்னா வீட்டில் கூட்டம் கூட்டமா ஆளுங்க வந்தாங்க பாத்தீங்களா அவரை பார்க்க, அதுதான் ஃபேமஸ் எல்லாத்துக்கும். அப்புறம் அவர் இறந்து போன அன்னைக்கு எல்லா ஊர்ல இருந்தும் கூட்டங்க. சிறப்பு பேருந்துலாம்? ஆமாம், பேருந்துங்கள்லாம் வந்து எந்த பஸ் நின்னாலும் அந்த அவரோட இறங்கலுக்கு போறவங்கெல்லாம் ஏறிக்கங்க, ஃப்ரீயாவே ஏறிக்கங்க, நிறைய பஸ்ல கொண்டு வந்து விட்டாங்க. அப்படி எப்படி அப்படி ஒரு பேர் உருவாச்சு அப்பா? இதுக்கு அப்புறம்தான் பேர் இந்த இன்சிடென்ட். இதுக்கு அப்புறம் அவர் இறந்து போகவே அந்த மாதிரி ஒன்று பண்ணி எல்லாரும் நிறைய கூட்டம் நிறைய வந்தாங்க. அப்பா இறந்து ரொம்ப நாள் கழிச்சு கூட இதெல்லாம் உங்களை பாக்குறப்ப ஏதாவது பேசின ஞாபகங்கள் இருக்கா? அப்பா இறந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்துட்டோம். ஆமா, 60ல் இறந்தாங்க, 64 நாங்க அங்க இருந்து வந்துட்டோம். ஊர்ல இருந்து வந்துட்டோம், என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே அம்மாவும் அண்ணனும் அவங்க வந்துட்டாங்க அவங்க ஊருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு பேச ஆள் இல்ல. அப்புறம் அந்த எஸ்டேட் நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் பாத்துக்க முடியாம அதெல்லாம் கொண்டு வித்துட்டு அதுக்கு மட்டும் போவோம், சேல் பண்ணுறதுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். இது வந்து எங்களுக்கு இன்னும் வந்து இந்த கொகையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் இன்னுமே அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து எப்படியாவது உள்ளே போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆபத்துன்னு மட்டும் சொல்லுங்கள். உள்ளே போனால் வெளியில் வர முடியாது. இப்போ 500 அடிக்கு மேலே இருக்குது ஆபத்து, விடமாட்டாங்க, போக முடியாது. ஆனால் இந்த படம் எதை வச்சு அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது இந்த கேமரா ட்ரிக்கில் எடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க என்ன வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் உள்ளே இறங்கி போயிட்டு வராங்கன்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா திரு கமல் அவர்கள் வந்து சொல்லும்போது என்ன சண்மோ நாடாட்ட போறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கலாய்ப்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமா, சொல்லியிருக்காரு. அந்த அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? பார்த்தேன், பார்த்தேன். ஸோ அப்ப வந்துட்டு என்ன அவர்கிட்ட போறீங்களா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போன யாரும் திரும்பி வந்ததா இல்ல? போன யாரும் திரும்பி வர முடியாது. இவரை கூட கயிறு வச்சு பாதுகாப்பா இறக்குனதுனாலதான் இவரு திரும்பி வர முடிஞ்சு. தன்னால விழுந்திருந்தாருனாலாம் எழுதி வந்திருக்க முடியாது. இப்போ அப்பாவோட போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ தான்ப்பா, இல்லை ஒரு சின்ன போட்டோ. அதான் அந்த காலத்துலலாம் போட்டோ நிறைய எடுத்துக்க மாட்டாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. பின்னாடி இந்த தகரம் வச்சு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது நாளடைவில் அப்படியே ஒரு மாதிரி கரையை நரைச்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. அது சொல்லுங்க எவ்வளவு வருஷம் ஆச்சுங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து அவருடைய போட்டோவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது 69 வருஷம் ஆச்சு நடந்து, இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்து 69 வருஷம் ஆச்சு. 69 வருஷம் அவர் அப்போ 50 வருஷம். இப்போ அவர் இருந்தார்னா 110-120 வருஷம் இருக்கும். இதில் இதெல்லாம் இது நடந்த விஷயங்கள். பட் இன்னும் சில பேர் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை, குப்புசாமி நாயுடு வந்து உள்ளே போனார், ஆனால் பாடியை எடுத்துகிட்டு வரல, வெறும் பொருளை மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு, யா முடியல அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பாடி தான் வந்துச்சு. பாடி வந்து அது அவங்க ஃபேமிலியில் கேட்டாலே தெரியுமே, வந்து அவங்க ஊருக்கே கொண்டு போயிட்டாங்க பாடியை. இதில் ஒரு எமோஷன் இருக்குல்லம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க உள்ளே விழுந்துட்டாங்க, அவங்களோட உயிரோட காப்பாற்ற முடியாதுங்கிறதப்ப அந்த உடல் தேவைப்படுது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்கிறப்ப ஒரு அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்குது. அந்த அந்த ஃபேமிலிக்கும் சரி, இப்போ எடுத்துகிட்டு வந்த அப்பாவுக்கும் சரி, ஒரு எமோஷன் இருக்குல்ல, அது உங்களால் கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சா? ஆமாம், அவர் வந்தோடனே ஒரு அதாவது பழைய அப்பாவும் அன்னைக்கு பார்க்க முடியல, இல்லை ஒரு மாதிரி ஒரு அவருக்கு அந்த பாடி எடுத்தது, துணியில் வச்சு சுற்றி கட்டினது, அவர் மனசே சரியில்லாமல் தான் இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. இவ்வளோ இதாக இருந்த மனுஷன் எப்படி போய் விழுந்துட்டாரே அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு அவரும் நார்மல் ஆகிறதுக்கு. அப்போ அவ்வளோ அக்சஸ் ஈஸியாக இருக்குமா நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு? போய் கீழே விழுற அளவுக்கு அக்சஸ் இருந்ததா என்னங்க? ஆமாம்பா, ஒரே குகை நேராக போய் விழுந்தா. நாங்கள் வந்து பார்த்ததில்லை அது எப்படி இருக்கும் என்னங்கிறது. பார்த்ததானம்மா, பாறையில் வந்த குகை தான் அது. இப்படி மேலேருந்து பார்த்து விழுந்த உடனே நேரம் தானே உள்ளே போகும்போது, தலை தானே உள்ளே போகுது, உங்களுக்கு கால் மேலே நிற்குது. அப்படி போகும்போது நேராக போயிட்டு மல்லாக்க தான் படுக்க முடியும், நேராக நிமிந்தெல்லாம் படுக்கும். நான் ஏன் இதை கேட்குறேன்னா, அந்த இடத்துல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட் அங்கே போகவே மாட்டோம், பயப்படுவோம் இல்லைங்களா? ஆனால் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தாங்க. கிட்ட வரைக்கும் போய் உள்ளெல்லாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு அது கிட்ட போய் பாறைகளை தொட்டு பார்க்கலாம்,
அதை சுற்றி வரல, அந்த அளவுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இவர் விழுந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டிட் பண்ணாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்டிட் பண்ணாங்க, கொஞ்சம் வேண்டி போட்டாங்க. அதுக்கப்புறமே யாரோ ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப கிட்டேயே போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்பாவோட நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? ஐ மீன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம், சின்ன வயசா கூட இருக்கலாம், இதை பத்தி பேசுறதுக்கு. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, பிச்சைன்னு ஒருத்தர் இருக்காரு, ஜியோன் ஸ்கூல்னு வச்சுட்டு குரியன் ஒருத்தர் இருக்காரு. அவங்க அப்பாலாம் வந்து அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டு கிடையாது, அவங்களோட அப்பா ஆயிடுச்சு. ரெண்டு ஜெனரேஷன் போயிடுச்சு இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அப்பா அவங்களுக்கு ஃப்ரெண்டு. அவங்களுக்கு தெரியுமா அந்த இன்சிடென்ட்? அவங்களுக்கு தெரியும். இதை ஏன் கேட்குறோம் அப்படின்னா, அடுத்து திருப்பியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டோம். இப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, இப்போ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டால் தெரியும், போகிற அளவுக்கு தெரியும். மீதி பேர் இருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து காண்டாக்ட் இல்லை. 25 இயர்ஸ் ஆச்சு நான் வந்து. இப்போ நாங்கள் போய் யாருனா அந்த ஏஜில் இருந்தாங்கன்னா, 90, 100 அந்த மாதிரி யாருனா ஏஜில் இருந்தாங்கன்னா கட்டாயம் சொல்லுவாங்க. இது வந்து எங்கேயோ இருந்து எப்படியோ வந்துருச்சு. இது வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை படமாக மாற்றினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எந்த ஒரு கருவியும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல், தைரியமாக துணிச்சலை மட்டுமே நம்பி இறங்கி கீழே போய் ஒரு குடும்பத்துக்காக அந்த உடலை வந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு அப்பாங்கிறப்ப, அவர் இன்னும் வரலாற்றில் வந்து அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படின்னு. அது அவர் நல்லது பண்ண போய் தான் அது அவரோட பேர் இந்த நேரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் பரவுது. ஆமாம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 69 வருஷம் ஆகிட்டு அவர் பேர் புகழமாக இருக்கார் இப்போ. ஆமாம், ஸோ அதனால் இந்த தருணத்தில் நாங்கள் உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் உட்காந்து கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தில். நன்றிப்பா, நன்றிப்பா. With the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் ஹாஷ் கேஷ் ஆப் நவ்.